தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இயேசு அன்பானவர்கள், இப்போது நற்கருணை ஆண்டவரை நாம் வரவேற்போமாக. நித்திய ஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை எத்திசையும் புரிவா. நித்திய ஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை எத்திசையும் புரிவா. நித்திய ஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை எத்திசையும் புரிவா. உமக்கே ஆராதனை, உமக்கே ஹல்லேலூயா. We praise you, Lord. Thank you, Lord. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. அனைவரும் ஆண்டவரை புகழ்ந்து இப்போது நாம் ஒரு பாடலை பாடுவோமாக. எங்களோடு நீங்களும் சேர்ந்து பாடும்படி ஏற்றுக்கொள்கின்றோம். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் என்று சொல்லி நம் ஆண்டவரை அனைவரும் ஆராதனை செய்வோமாக. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், உம்மை முழு உள்ளத்தோடு பலத்தோடு ஆராதனை 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 ஆராதனை. உம்மை முழு மனத்தோடு ஆராதனை
என்னை கண்டீரே நன்றி ஐயா என்னை கண்டீரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு ஆராதனை 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 இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் அன்பு கூறுவேன் ஆராதிப்பேன் உம்மை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு ஆராதனை 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 மீண்டும் ஆராதனை 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 மீண்டும் உற்சாகத்தோடு ஆராதனை பாடுவோமாக. ஆண்டவரின் வல்லமை நமத்தில இறங்கும்படிக்காக ஆண்டவரே இந்த வழியில ஆராதிப்போம் ஆராதிப்போம் ஆராதிப்போம். அணியும் சேர்ந்து உள்ளத்தில் ஆராதனை செய்வோமாக. ஆராதிப்போம் ஆராதனை ஆராதனை ஆண்டவருக்கு ஆராதனை 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 ஆராதனை. Praise the Lord. Hallelujah. இயேசுவின் அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் இந்த நாளிலே விசேஷமாக கடவுளுடைய இரக்கம், கடவுளின் இரக்கம் எப்பேற்பட்டது, அவை அனைத்துமே நம்முடைய வாழ்வுக்கு நிறைவானது. இந்த இரக்கத்தினாலே இன்றைக்கு COVID-19 சிக்கியிருக்கிற ஒவ்வொருவரையும் இறைவன் காப்பாற்றுகிறார் என்ற ஒரு கருத்தோடு கூட இந்த வெளியிலே நாம் ஆண்டவரை ஆராதிக்கப் போகின்றோம். நம் ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள இறைவன், தன் இரக்கத்தை அனைவர் மேலும் பொழிகின்றவராயிருக்கின்றார். ஆக இந்த COVID-19 சிக்கியிருக்கிற ஒவ்வொரு நோயாளிகள், அதை காக்கிறதான அநேகர் டாக்டர், நர்ஸ், சானிடைசர், இதற்காக வெளியிலிருந்து காக்கின்ற காவலாளிகள், போலீஸ்கள், இப்படி அநேக விதமான நபர்களையும் ஆண்டவர் இன்றைக்கு காத்து கொண்டு வருகின்றார். ஆகவே இந்த ஒரு மணி நேர செபம் அவர்களுக்காக அதிகமாக அர்ப்பணிக்கப்பட்டு ஜெபிக்கப் போகின்றது. ஆகவே நாம் அனைவருமாய் கூட ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இப்போது ஆண்டவரை ஆராதிக்க போகின்றோம். ஆண்டவரை நாம் ஆராதிக்க போகின்றோம். இந்த ஆண்டவர் நம் நடுவிலே அற்புதங்களை செய்கின்ற ஆண்டவர், அதிசயங்களை செய்கிற ஆண்டவர். உன்னையும் என்னையும் காத்து சான்று பகரும்படி தன் இரக்கத்தை நம்மேல் பொழிந்து நம்மளியாக அநேகரை காக்கிற இறைவனாய் இருக்கின்றார். ஆகவே இந்த நேரத்திலே அந்த ஆண்டவரை
ஆராதித்து பாடல்களை நாம் பாடுவோமாக. அனைவரும் சென்று நன்றியால் துதி பாடு, கையில் திட்டி உற்சாகத்தோடு. வார்த்தையில் உண்மையுள்ளவர், ஹல்லேலூயா. வார்த்தையில் உண்மையுள்ளவர், ஆமென். மேலும் உற்சாகத்தோடு ஆண்டவரை புகழுவோமாக. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர் நம் இறைவன், அவரை போற்றி ஆராதித்து மகிழ்வோம். நன்றியா உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், எந்த வேளையிலும் இயேசுவே, எந்த வேளையிலும் ஜோதியும் நீரே என் சொந்தம், ஆதியும் நீரே ஜோதியும் நீரே, எந்த காலத்திலும் எந்த வேளையிலும் இயேசுவே, என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, உள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, இயேசுனை ரட்சித்த நான் ஆடி பாடுவேன், என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. ஐயா வாழ்கே, ஆமென், ஹல்லேலூயா. ஐயா வாழ்கே, வாழ்கே உன் நாமம். உற்சாகத்தோடு ஆண்டவரை வாழ்த்துவோமாக. நாமம் ஐயா வாழ்க, வாழ்க உன் நாமம். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, என்றும் பொங்குதே என்று சொல்லி நாம் பாடுவோம். அமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். தேங்க் யூ லார்ட், பிரைஸ் யூ லார்ட. உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், ஆமென். நன்றி ஆண்டவரே. சந்தோஷம் என்னில் பொங்குதே, வழி தப்பி நான் தீர்ந்தேன், வழி தப்பி நான் தீர்ந்தேன். அவர் அன்பு குரல் அழைத்தது, ஆமென். அவர் அன்பு குரல் இன்ப நாளில் எந்தன் பாவம் நீங்கிற்று, அந்த இன்ப நாளில் எந்தன் பாவம் நீங்கிற்று, ஆமென். உற்சாகத்தோடு ஆண்டவரை ஆர்ப்பரிப்போம். நம்மை மீட்டெடுத்த ஆண்டவர் நம் நடுவில் இருக்கின்றார், நம் பாவங்களை மன்னித்தவர், அவர் இரக்கத்தை நம்மேல் பொழிந்திருக்கின்றார், ஆமென்.
Amen. Hallelujah. Thank you, Lord. Thank you, ஆண்டவரே. Amen. Thank you, Lord. வல்லமை உண்டே, உண்டே, அற்புத வல்லமை. இயேசுவின், இயேசுவின் இரத்தத்தால் உண்டே, உண்டே, அற்புத வல்லமை. அற்புதத்திற்கு தீயின் இரத்தத்தினால் வல்லமை உண்டே. Amen. அற்புத வல்லமை. இயேசுவின் இரத்தத்தால் வல்லமை உண்டே. Amen. அற்புத வல்லமை. ஆட்டுக்கு தீயின் There is power. Amen. In the blood of the Lamb, there is power, wonder walking power. In the precious blood of the Lamb, வல்லமை உண்டு. Amen. In the blood of the Lamb, there is power, wonder walking power. In the precious blood of the Lamb. உண்டே அமேன் அமேன் இரத்தத்தால் வல்லமை வல்லமை உண்டே இயேசுவின் இரத்தத்தால் உண்டே அற்புதத்திற்கு தீயின் இரத்தத்தினால் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை அமேன் ஹல்லேலூயா அமேன் Thank you Lord Jesus பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அமேன் வல்லமை 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 நட்கல் இருக்கிற வல்லமை இரக்கத்தின் வல்லமை ஆற்றலின் வல்லமை இப்போது இறங்குவதாக இறங்குவதாக அமேன் தேவை தேவா வல்லமை தாரும் தேவா இன்று தேவை தேவா இப்போ தாரும் தேவா இன்று தேவை தேவா இப்போ தாரும் தேவா வழிந்திடும் வழிந்திடும் ஆவியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை 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 ஆவியானவர் இறங்குவீராக 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 நோயாளிகள் இறங்குவீராக குணமாக்குற வல்லமை இறங்குவதாக ஒவ்வொரு கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இப்போது குணமடைவார்களாக குணமடையட்டும் குணமடையட்டும் உடலில் இருக்கிற கொள்ளை நோய் இயேசுவின் பெயரால் குணமடைவதாக குணமடையட்டும் குணமடையட்டும் ஆண்டவரே தொடுவீராக 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 தொடுமாண்டவரே உம்முடைய கரம் இப்போது தொடுவதாக தொடுமாண்டவரே 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 இப்போது அற்புதம் நடைபெறட்டும் அற்புதம் இயேசுவின் பெயரால் அற்புதம் உம்முடைய இரக்கத்தினால் அற்புதம் இறங்கட்டும் இறங்கட்டும் ஆண்டவரே பாவங்களை மன்னித்து ஒவ்வொரு கொள்ளை நோயை குணமாக்குவீராக குணமாக்கும் ஆண்டவரே குணமாக்கும் ஆண்டவரே கொள்ளை நோய்களை குணமாக்கும் குணமாக்கும் நன்றி 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 தொட்டமைக்காக நன்றி தொட்டமைக்காக நன்றி தொட்டமைக்காக நன்றி விடுதலை அளித்தமைக்காக நன்றி 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 கோவிட் நைன்டீன்ல சிக்கியிருக்கிற ஒவ்வொருவரையும் தொட்டமைக்காக நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி சுவாமி நன்றி 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 ஆவின் வல்லமை இப்பொழுதே நாடெங்கிலும் உலகமெங்கிலும் உம்முடைய வல்லமை இறங்குறமைக்காய் நன்றி ஆண்டவரே நன்றி கோவிட் நைன்டீன் சிக்கியிருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க தொட்டமைக்காக நன்றி ஆண்டவரே நற்கரணியின் வல்லமை பிள்ளைகள் மேல் இறங்குறமைக்காய் நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே இதை பார்க்கிற மருத்துவமனையில் இருக்கிறவர்கள் வீட்டில் இருக்கிறவர்கள் வெளியில இருக்கிறவர்கள் தெருவில் இருக்கிறவர்கள் எங்கெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்களே இப்போதே உங்க மகிமையின் வல்லமை குணமாக்குவதாக உமது
குணமளிக்கிற கரம் இந்த நிமிடத்திலே அவர்களை தொட்டு குணமாக்குவதாக. நன்றி ஆண்டவரே, நன்றி. நற்கரணியின் ஆண்டவரின் வல்லமை ஒவ்வொருவரையும் குணமாக்கி நமக்காய் நன்றி. உம்மை பார்த்தவர்கள் வெட்கத்தோடு திரும்பினவர்கள், அவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது. ஆண்டவரே, இந்த நாளிலே இதை பார்க்கிற ஒவ்வொருடைய கண்களும் முகங்களும் குணமளித்து பிரகாசம் அடைவதாக. உம்முடைய இரக்கம் உமது பிள்ளைகள் மேல் கடந்து வரட்டும். நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். நீர் குணமாக்கினமைக்காக நன்றி, நன்றி, நன்றி. எங்கள் நற்கருணை நாதர் இயேசுவின் இரக்கத்தை பெற்று உம்முடைய ஆசீரையும் சுகங்களும் உம்முடைய கரத்திலிருந்து பெற்றுக் கொள்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். இப்போது நாம் ஒரு 5 நிமிடம் நற்கருணை ஆண்டவரை பார்த்து மௌனமாக ஜெபிக்க போகின்றோம். சைலண்ட் பிரேயர். நற்கருணை ஆண்டவரை பார்த்து ஒரு 5 நிமிடம் அமைதியாக நாம் ஜெபிக்க போகிறோம். பாதிக்கப்பட்டவர்களை நினைவு கூறுவோம். குழந்தைகளை கொண்டு பெரியவர்கள் வரை நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் உண்டு. நினைவு கூறுவோம். அனைவரும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து நாம் மன்றாடுவோம். ஆண்டவருடைய ஆவியானவர் நமத்தில் அசைவாடுகின்றார். நீர் வல்லமையின் ஆவியானவர். கொள்ளை நோயிலிருந்து விடுதலை செய்கிற ஆவியானவர். கண்ணீரோடு மன்றாடுவோம். இந்த கொள்ளுகிற நோய், கொரோனா நோயில் பாதிக்கப்பட்டவங்க விடுதலை அடைய வேண்டுமே என்று வேண்டுவோம். அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. நற்கரின் ஆண்டவர் நம் நடுவில் இருக்கின்றார். அவருடைய வல்லமையை தரும்படி மன்றாடும்படி தெய்வமாதா இருக்கின்றார்கள். உலகில் வாழும் அனைத்து மக்களுக்கு பரிந்து பேசுகின்றவர். கணவர் திருமணத்திலே குறை ஏற்பட்ட போது அன்று இயேசுவை அணுகி இந்த குறை தீர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதினால் ஆண்டவர் இயேசு அந்த குறைகளை நிறைவாக்கி ஆச்சரியப்படுத்தினார். அதுபோல் இன்றைக்கு கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் ஒவ்வொருவரும் விடுதலை அடையும்படி ஆண்டவரின் ஆவியானவர் இருக்கின்றார். இந்த தாய்மறியால் ஆண்டவர் இயேசுவை அணுகி கேட்கும்போதெல்லாம் அவர் மனமிறங்கி கொடுக்கிறவராயிருக்கிறார். நற்கணி நாதரை நாம் உற்று நோக்கி வேண்டுவோம். பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் அதிவிரைவில் குணமடையும்படிக்காக வேண்டுவோம். உலக நாடுகளெல்லாம் பாதிக்கப்பட்டவர்கள் எத்தனையோ பேர். 2 கோடிக்கு மேற்பட்டவர்கள் நற்கரின் வல்லமை உலகமெங்கிலும் பயணிக்க வேண்டுவோம்.
இப்போது திருவெளித்திலிருந்து இறைவாக்கு வாசிப்போம். யோனா 3 10 வாக்கியம். யோனா 3:10 வாக்கியம். கடவுளின் இரக்கம் மக்களுக்கு எந்த அளவுக்கு விடுதலை அளிக்கிறது என்ற செய்தியை ஆண்டவர் இங்கு எழுதி வைத்திருக்கின்றார். யோனா 3:10 வாக்கியத்தை வாசிக்க கேட்போமாக. கடவுள் அவர்கள் செய்தது அனைத்தையும் பார்த்தார். அவர்கள் தீய வழியில் நின்று விலகியதை அவர் கண்டு தம் மனதை மாற்றிக்கொண்டார். தாம் அவர்கள் மீது அனுப்புவதாக சொல்லியிருந்த தண்டனையை அனுப்பவில்லை. கடவுள் ஒவ்வொருவரும் தீ செயல்களை விட்டு விலகியிருக்கிறதை கண்டார். நினைவு நகருக்கு யோனாவை ஆண்டவர் அனுப்பி இந்த மக்கள் அழியக்கூடாது, இவர்கள் மீட்பு பெற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் யோனா இறைவாக்கினரை அனுப்பினார். அந்த யோனா இறைவாக்கினர் 40 கடவுளின் இரக்கம் எவ்வளவு பெரியது, நாம் அவரை நோக்கி மன்றாடும் போது, நாம் செய்த தவறுகளை விட்டு விலகும் போது, நாம் கடவுளின் மக்களாய் வாழும்போது அவர் எந்த அளவுக்கு நம்முடைய கொள்ளை நோய்கள், கஷ்டங்கள், துக்கங்கள், வேதனைகள், போராட்டங்கள் இவை அனைத்தும் விளக்க விடுதலை செய்ய தயாராக இருக்கிறேன் என்பதை யோனா இறைவாக்கினர் வழியாக நினைவே நாட்டு மக்களுக்கு அறிவிக்கப்பட்டது. அவர்கள் கடவுளின் வாக்கை கேட்டு தாங்கள் செய்த தவறுகளை உணர்ந்தார்கள். இனிமேல் இந்த தவறு எனக்கு வேண்டாம் என்று தீர்மானித்தார்கள். கேட்டுக்கொண்டிருக்கிறேன் நண்பரே மக்களே, இதே போலதான் ஆண்டவர் இயேசு சிலுவையிலே நமக்காக நம் பாவத்துக்காக எசாயா 53 சொல்லுகிறார், உங்கள் நோய்களை நான் சுமந்தேன், உங்கள் துக்கங்களை நான் சுமந்தேன், உங்கள் பாவங்களை நான் சுமந்தேன், உங்க மேல விழ வேண்டிய தண்டனை எல்லாம் என்மேல் எடுத்துக்கொண்டேன், அடிக்கப்படும் ஆட்டு குட்டியை போல நான் அடிக்கப்பட்டேன், என் முகத்தை பார்ப்பதற்கு அழகும் இல்லாமல் சௌந்தரியம் இல்லாமல் போய்விட்டது, ஏனெனில் உங்களுடைய முகங்கள் அழகாயிருக்க வேண்டும், நீங்கள் சுகமாயிருக்க வேண்டும் என்பதற்காகவே எல்லா நோய்களையும் நான் சுமந்தேன். ஆனால் நீங்களோ மனமாற்றம் இல்லாமல் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். இன்று ஒப்புக் கொடுப்பீர்களா? நினைவு நாட்டு மக்கள் உணர்ந்தார்கள், செய்த பாவங்களை உணர்ந்தார்கள், செய்த தவறுகளை உணர்ந்தார்கள். இனி எனக்கு விபச்சாரம் வேண்டாம், கொலை வேண்டாம், கலவு வேண்டாம், கீழ்ப்படியாமை வேண்டாம், நான் முழுக்க முழுக்க ஆண்டவருக்காக வாழ்வேன், நான் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டும் என்று கோணி உடை உடுத்தி நினைவு நாட்டு நகரில் இருக்கிற மிருக ஜீவன்கள்
மனிதர்கள் ஏன் அந்த நாட்டு அரசன் கூட தன்னையே வெறுமையாக்கி கொண்டான். நாட்டரசன் அரியணை விட்டு கீழிறங்கி அவனும் கோணி உடை உடுத்திக் கொண்டு சாம்பலிலே அரசனும் சேர்ந்து அமர்ந்தான். ஆக வெளிநாட்டு நகரில் இருக்கிற அனைவருமே தரையிலே சாம்பலிலே உட்கார்ந்து கடவுளிடத்திலே மன்றாடினார்கள். அதுதான் இந்த யோனா 10 வாசிக்கும் போது அவர் இப்படியாக சொன்னார். யோவான் யோனா 3:10 வாசித்த போது கடவுள் செய்ததை அனைத்தையும் அவர்கள் செய்தது என்ன செய்தார்கள்? மனமாற்றத்தின் அடையாளம். ஒவ்வொரு ஈஸ்டர் இரவு அறிக்கை எடுக்கிற பாவத்தை விட்டு விடுகிறீர்களா? விட்டு விடுகிறேன். பசாசை விட்டு விடுகிறீர்களா? விட்டு விடுகிறேன். அறிக்கிட்டு வெளியே வந்தவுடனே பாவம் பசாசும் திறந்து கொண்டுதான் இருக்கிறது. ஏனெனில் பாவமும் இடப்படவில்லை, பசாசும் இடப்படவில்லை, தீச்சையிலும் இடப்படவில்லை. நாம் செய்கிற எந்த தவறும் விடப்படவில்லை, எல்லாம் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. ஆகவேதான் இந்த இயற்கை சீற்றங்கள் தீமை அதிகரித்ததினாலே தீமைகளை அழிப்பதற்காக கொரோனா என்ற கொள்ளை நோய் இன்றைக்கு உருவாகியிருக்கிறது. அன்றைக்கு நினைவு நகருக்கு அழிவு வரும் என்று சொன்ன உடனே அவங்க பயந்தார்கள். பிள்ளைகள், பெரியோர்கள், வாலிபர்கள் என்று அனைவருமே அரசனே அனைவரும் ஆண்டவர் முன் வந்து நின்றார்கள். இன்றைக்கு நாம் எப்படி? கொரோனா வந்த போது கூட மனமாற்றம் இல்லையே, கொள்ளுகிற நோய் தாக்கின போதும் பயம் இல்லையே, மரணம் தின் தூதன் உலாவிக் கொண்டிருக்கிறான், யாரை கவலாம் என்று சொல்லி விண்ணில் இருக்கிற இறைவன் இரக்கத்தின் பார்வையை பார்க்கின்றார். என்னை நோக்கி எவராவது பார்ப்பார்களா? என் பாவத்தை விட்டு விலகுவார்களா? தீ செயல்களை விட்டு விடுவார்களா? இனிமேல் குடிக்க மாட்டேன், இனிமேல் கெட்ட பேச்சு பேச மாட்டேன், இனிமேல் சண்டையிட மாட்டேன், இனிமேல் கொலை செய்ய மாட்டேன், இனிமேல் திருட மாட்டேன், இனிமேல் விபச்சாரம் செய்ய மாட்டேன். இப்படி தீர்மானிக்கிறவங்க உண்டா என்று இறைவன் விண்ணுலகில் இருந்து நோக்குகின்றார். தன் இரக்கத்தை கொடுத்து நம்மை பாதுகாக்கும்படி, மரண கொள்ளை நோயிலிருந்து பாதுகாக்கும்படி, உன் வீட்டையும் வீட்டில் உள்ளவர்களையும் தெருவையும் தெருவில் உள்ளவர்களையும் நாட்டையும் நாட்டில் உள்ளவர்களையும் உலகமும் உலகத்தில் உள்ளவைகளையும் எல்லோரையும் விண்ணுலகில் இருந்து இரக்கன் இறைவன் இரக்க குணத்தோடு பார்க்கின்றார். நாம் எப்படி இரக்கத்தை பெற்றிருக்கிறோமா? அந்த இரக்கம் நம் வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது? அன்னத்தில் ஒப்பு கொடுக்கணும். அந்த நினைவு நகர மக்கள் செய்த தவறுகளை உணர்ந்து அழுது செபித்தார்கள், புலம்பினார்கள். சொல்லி முடித்து விடாமல் அவர்கள் ஒவ்வொரு நாளும் தன்னை மாற்றிக்கொண்டே இருந்தார்கள். குணம் மாறினது, செயல் மாறினது, திட்டம் மாறினது, எண்ணத்து மாறினது. இதை விண்ணுலகில் இருக்கிற இறைவன் பார்த்து கொண்டே இருந்தார். அவர் பார்க்க பார்க்க அவர் செயலை விட்டு விலகி இருக்கிறதை பார்த்து கொண்டே இருந்தார். திரும்பவும் அவர்கள் செய்யவில்லை. ஒருமுறை வேண்டாம் என்று ஒதுக்கினதை திரும்பவும் செய்யவில்லை. ஆகவேதான் 10வது வாக்கியத்தில் மிக அருமையாக சொல்லப்படுகிறது, அந்த 40 நாள் முடிவிலே இறைவன் தன் ஜனங்களை கண்ணோக்கினார். அவர் பார்க்கும்போது அவங்க தீச்செயலை விட்டு விலகி இருக்கிறதை கண்டார். ஆகவே அடுத்த வாக்கு, அவர்கள் தீய வழிகளில் நின்று விலகியதை அவர் கண்டு, விலகியதை கண்டு தம் மனதை மாற்றிக்கொண்டார், தன் மனதை மாற்றிக்கொண்டார். நண்பரே மக்களே, இன்றும் கடவுள் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றார்.
நம்முடைய ஒவ்வொரு செயல்களையும் பார்க்கின்றார். நாம் எப்படி வாழ்கிறோம், எப்படி இருக்கின்றோம், என்ன செய்கின்றோம், நம்முடைய செயலிலே நன்மை தீமை கலந்திருக்கிறதா, அல்லது நன்மை மட்டுமே எதிர்நோக்கி வாழ்கிறோமா, அல்லது தீமை மட்டும் எதிர்நோக்கி வாழ்கிறோமா. இந்த இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறார். தீச்சையில் இருந்தால், கொள்ளை நோயினால் பாதிப்பு உண்டாகும், அந்த பாதிக்கப்பட்டும் கடவுளே என் தீச்சலை விட்டு விடுகிறேன் என்று மன்றாடினால் அந்த கொள்ளை நோயிலிருந்து விடுதலை அளிக்கவும் காத்து கொண்டிருக்கிறார். உன்னை விடுவிக்கவும் உன்னை காத்து கொள்ளவும் கடவுள் உன்னுடன் இருக்க தன் இரக்கத்தை வெளிப்படுத்த இறைவன் காத்து கொண்டிருக்கிறாரே. தன் மனதை மாற்றிக்கொள்ள விரும்புகிறார். தன் சாயலாய் படைக்கப்பட்டேன், மக்கள் என்றும் துன்பத்தில் இருக்கக்கூடாது, கொள்ளை நோயில் இருக்கக்கூடாது, அவங்க நன்றாய் இருக்க வேண்டும் என்று கடவுள் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார். ஆகவே அழிவுக்கு பதிலாக மனதை மாற்றிக்கொண்டாராம். வாக்கு என்ன சொல்லுகிறது பாருங்க, தன் மனதை மாற்றிக்கொண்டார். தாம் அவர்கள் மீது அனுப்புவதாக, தாம் அவர்கள் மீது அனுப்புவதாக சொன்ன தண்டனையை அனுப்பவில்லை, அவர் அனுப்பாமல் போய்விட்டார். பாருங்க, தண்டனை என்ன, தண்டனை பாவத்தின் விளைவு மரணம், பாவத்தின் விளைவு மரணம், பாவத்தின் விளைவு மரணம். இன்று கொரோனா என்ற மரணம் தாக்கிக் கொண்டிருக்கின்றது. கொள்ளுகிற நோய் உடலுக்குள் நுழைந்தவுடனே, நுரையீரல்கள் உடலுக்குள் நுழைந்தவுடனே முக்கியமான வேலை செய்கிற ஒவ்வொருடைய உறுப்புகளையும் அது கொள்ளுகின்றது, மூச்சடைப்பு ஏற்படுகிறது, நாம் திணறுகின்றோம். இந்த கொள்ளை நோயிலிருந்து விடுவிக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு ஒருவர் நம் நடுவில் இருக்கின்றார். இன்று உனக்கு அற்புதங்களை செய்கிறார். யோனா 3:10 வாக்கின்படி இந்த ஆண்டவர் நம்முள் இருக்கின்றார், நம்முள் இருக்கின்றார். தீச்செயலை விட்டு விலகினோமா என்று காத்து கொண்டிருக்கின்றார். இந்த கொள்ளுகிற நோயிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் உன் ஆண்டவர் உன்னை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறார். தீர்மானிப்போம், எனக்கு இந்த கொள்ளை நோய் வேண்டாம், எனக்கு இந்த பாவம் வேண்டாம், குரோதம் வேண்டாம், தீச்செயல் வேண்டாம், குடிவெறி வேண்டாம், உபச்சாரம் வேண்டாம், கலவு வேண்டாம், எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு என் ஆண்டவர் ஒருவரே வேண்டும். ஒப்பு கொடுப்பீங்களா? என் அன்பு சகோதர சகோதரிகள், ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவராய் கடவுள் உன் நடுவிலே உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார், ஒப்பு கொடுப்பீர்களா? நீங்க இருக்கிற இடத்துல ஒப்பு கொடுக்கலாம். இதை பார்க்கிற நீங்க எங்க இருந்தாலும் இந்த நிமிஷத்துல கண்களில் கண்ணீர் மல்க ஒப்பு கொடுங்க, அன்றுட்டு ஒப்பு கொடுங்க. அந்த உன்னத வல்லமை நம்மேல் ஆட்கொள்ளும்படி ஒப்பு கொடுங்க. ஆகவே ஆண்டவர் என்ன சொன்னார் பாருங்க, இதோ இதோ தன் மனதை மாற்றி அவர்கள் மீது அனுப்புவதாக சொன்ன தண்டனையை அனுப்பவில்லை. ஒருவேளை நீங்க பாதித்திருக்கலாம், ஒருவேளை பாதிக்காமல் இருக்கலாம், ஒருவேளை வந்து போயிருக்கலாம், ஆனா இனிமேலும் வரப்போகலாம். ஆண்டவரோடு வந்து விடுவோம், ஆண்டவரிடத்தில் வந்து சேர்ந்து விடுவோம். ஆண்டவர் நம்மை அழிக்க வேண்டும் என்ற திட்டம் அவருக்கு இல்லை, நாம் சாக வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு இல்லை. அவருடைய எண்ணமெல்லாம் நாம் வாழ வேண்டும் என்பதுதான். ஒப்பு கொடுப்போமா? அமைதியாக நாம் ஒப்பு கொடுப்போம். அமைதியின் ஆண்டவர் நம் விண்ணப்பங்களை கேட்டு ஆஸ்வதிக்கின்றவர். கண்களை மூடி ஒரு நிமிஷம் மௌனமா ஒப்புக்கொடுங்க.
என்னென்ன தவறு ஞாபகத்துக்கு வருதோ அதை சொல்லு ஆண்டவர்கிட்ட. மௌனமாக ஒப்புக்கொடுப்போம். என்னென்ன தவறு நாம் செய்திருக்கிறோம், இந்த நாள் வரைக்கும் என்னென்ன தவறு செய்திருக்கிறோம், திருப்பலியில் அறிக்கையிடுவது போல என் சிந்தனையாலும் என் சொல்லாலும் என் செயலாலும் என் கடமையில் தவறிதாலும் பாவங்களை நான் செய்தேன். ஒப்பு கொடுப்போம். எல்லாவற்றையும் அறிக்கையிடுங்க. நற்களின் ஆண்டவரை பார்த்து எல்லாத்தையும் அறிக்கையிடுங்க. ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை நீங்க டிவியில பார்க்கலாம், இல்ல மொபைல்ல பார்த்து கொண்டிருக்கலாம், இல்ல எதிரில பார்த்து கொண்டிருக்கலாம். ஒப்புக்கொடுங்க. நற்களின் ஆண்டவரை பார்த்து ஒப்புக்கொடுங்க. போத ஆண்டவரே, நான் செய்த பாவம்லாம் போத ஆண்டவரே, நீ மன்னித்து விடும். இப்போது ஆண்டவரிடத்தில் நம்மையே சமர்ப்பணிப்போம். பாடல் வழியாக ஆண்டவரே நம்மை சமர்ப்பணிப்போம். அடிமை நான் ஆண்டவரே, ஆட்கொள்ளும் இயேசுவே என்று நாங்கள் பாட பாட, தெரிஞ்சவங்க பாடுங்க, மீதியானவர்கள் ஒப்பு கொடுங்க. பாடலுக்கேற்றவாறு கல்வாரி அன்பே உன்னை பார்க்கையிலே என் உள்ளம் ஏங்குதையா. ஆமென், ஹல்லேலூயா. கல்வாரி அன்புல இருக்கக்கூடிய அந்த அன்பு நம்மளை இப்பொழுது இந்த தொலைக்காட்சி பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் கல்வாரி ரத்த பெருந்து ஓடக்கூடிய அந்த வல்லமை அந்த அன்பு Amen. Thank you, Jesus. Anbe talvari anbe unmai paarkaiyile பார்க்கிற ஒவ்வொருவரையும் இப்போது தொடுவிலாக பாவங்கள் சுமந்தி பரிகார பலியானி என் பாவங்கள் சுமந்தீரே. பாவங்கள் சுமந்தி பரிகார பார்க்கையிலே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. காயங்கள் பார்க்கின்றீர், கண்ணீர் வடைக்கின்றீர், தூய திரு அர்த்தமே துடிக்கும் தாயுள்ளமே. ஆமென், ஹல்லேலூயா. காயங்கள் பார்க்கின்றி கண்ணீர் வடிக்கின்றே,
அப்பா உம்மை துதிக்க ஆராதிக்க ஒரு கிருபை தந்தமைக்காக நன்றி ஆண்டவரே.
அப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய பாதத்திலே ஒப்புக்கொண்டிருக்கிறோம். அப்பா அந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா உடைய பாதத்திலே ஒப்புக்கொண்டிருக்கிறோம் ராஜா. என் தேவன் ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் செய்த குற்றங்களையும் குறைகளையும் ஆண்டவரே கல்வாரியிலே அப்பா நீர் தீர்த்தீர் ராஜா. உடைய பிள்ளைகளை அப்பா உடைய ரத்தத்தால் கழுவுமடிக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உடைய ரத்தத்தால் சுகம் பெறணும் ராஜா, விடுதலை பெறணும் ஆண்டவரே. உங்களுடைய நோய்களை சுமந்து கொண்டேன், உங்களுடைய பாவங்களை நான் கழுவினேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் உடைய ரத்தத்தால் கழுவப்படணும் அப்பா, அந்த நோய் நொடியிலிருந்து சுகம் பெறணும், விடுதலை பெறணும். இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிடணும். ஒவ்வொருவரும் உமக்கு சாட்சி ஒவ்வொரு குடும்பங்களை நீர் தெரிந்து எல்லா மக்களுக்கும் மகிழ்ச்சியூட்டும் செய்தியை கொண்டு வந்தவர்கள் மனவேதனையோடு கலக்கத்தோடு துக்கத்தோடு பாரத்தோடு அப்பா நோயோடு கூட மறிக்க கூடாது ராஜா. அறியணும் ஆண்டவர், இன்னும் அதிகமாய் அறியணும் ராஜா. கொள்ளை நோய், கொள்ளை நோயில இருந்து அப்பா கொரோனா என்கிற கொள்ளை நோயில் பயந்து விடாமல் பயப்படாதே, அஞ்சாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவரே அப்பா, ஒருபோதும் ஆண்டவரே கைவிடாதவர், கை நெகிழாதவர் அப்பா. உடைய கரத்திலே அப்பா எங்களை தாங்குகிறோம் ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே, மருத்துவருக்கெல்லாம் மருத்துவமாய் சுகம் தர வேண்டுமாய் செபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பமும் உம்முடைய பாதுகாப்பிலே அரணாக கோட்டையாக அப்பா நீர் பாதுகாக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மருத்துவமனையிலும் வீடுகளில் இருக்கிற தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா அப்பா நீர் பேச வேண்டுமாய் செபிக்கிறோம், நீர் பாதுகாக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். முற்றிலுமாய் சுகம் பெற்று அபிஷேகம் ஒவ்வொருவரும் மனம் மாறணும், சாட்சியாய் மாறணும். ஒவ்வொரு பிள்ளைகளும் நாமத்தில் சுகம் பெறணும் ராஜா. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் அப்பா ஒவ்வொரு குடும்பங்களையும் உம்முடைய பாதத்திலே ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அனைவரும் ஆண்டவராகிய இயேசுவை உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்போது இந்த கொரோனா நோய்க்காக பாதுகாப்பு அளிக்கின்ற மருத்துவருக்காக, நர்ஸுகளுக்காக, சானிடைசர் ஒர்க் பண்றவங்களுக்காக, இந்த மருத்துவமனையை ஒவ்வொரு மருத்துவர்களையும் ஆண்டவர் காக்கவும், அதே நேரத்தில் அவர்களாக அநேக குணமடையவும். இந்த வேளையில் நாம் இவர்களுக்காக, பிறகு போலீஸ் வெளியே நின்று காக்கின்றார்கள் அவர்களுக்காக, மற்றும் கவர்மெண்ட்டில் இதுக்காக உதவி செய்கிற இந்த COVID-19 உதவி செய்கிற ஒவ்வொரு கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், இவங்களுக்காக சுருக்கமாக இப்போது ஆண்டவரிடத்தில் ஒருவர் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அப்பா நீர் ஒருவரே அப்பா அவர்களுக்கு மருத்துவராய் இருந்த ஆண்டவரே அப்பா, நீர் குணப்படுத்தும்படிக்காய் ஜெபிக்கிற ஆண்டவரே அப்பா, தனக்கென்று சுய நலத்துக்கென்று வாழாமல் ஆண்டவரே அப்பா, மருத்துவரை நீர் பயன்படுத்தும் தகப்பனே, ஆசீர்வதிங்க தகப்பனே, ஒவ்வொரு நர்ஸுகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே அப்பா, துப்புரவு பணியாட்களை ஆசீர்வதிங்க ராஜா அப்பா, போலீஸ் துறை ஆசீர்வதிங்க தகப்பனே, உதவி செய்த அவர்களையும் நின்று கொண்டு ராஜா, உமக்கென்று பணிபுரிகிற ஒவ்வொரு பிள்ளையும் ஆசீர்வதிங்க வெளிப்படும்படிக்காய் நன்றி. அவர்களை
அவர்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கிறமைக்காக நன்றி. கொடுக்கும்படிக்காய் ஆண்டவரே அவர்கள் வழியாக நீர் சுகம் கொடுக்கும்படிக்காய் ஒவ்வொருவரையும் பாதுகாக்கிறமைக்காய் நன்றி. இப்படிப்பட்ட பணிக்கு என்று தேர்ந்தெடுத்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் அர்ப்பணிக்கிறேன். எல்லா மருத்துவமனையில் இருக்கிற எல்லாரையும் நன்றி. அவர்களை தொடுங்க ராஜா. எல்லா ஹாஸ்பிடல்களில் இருக்கிறவர்களை நோயும் பரவாதபடி பாதுகாத்துக் கொள்ளும்படிக்காய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம். அப்பா நீர் ஒருவரே அவர்களை இயேசுவின் பெயரால் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இப்போது ஆண்டவர் நம் நடுவிலே தோன்றியிருக்கின்றார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நாம் போற்றுவோமாக. நோயாளிகளை குணமாக்கினார், ஆண்டவரை போற்றுவோம். ஆலேலுயா ஆலேலுயா ஆலேலுயா. ஒவ்வொரு நோயாளிகளை தொட்டார், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆலேலுயா ஆலேலுயா. ஒவ்வொரு மருத்துவர்களை தொட்டார், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆலேலுயா. ஒவ்வொரு நர்ஸுகளை தொட்டிருக்கிறார், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆலேலுயா 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 ஆலேலுயா. நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சிறன் தாழ்த்தி ஆண்டுடைய ஆசிரியை இப்போதே நாம் பெற்றுக்கொள்வோமாக. ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ராஜா, நன்றி நன்றி. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி 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 ஆண்டவரே. எங்களை ஆசிரித்தமைக்காய் நன்றி, எங்களை ஆசிரிக்கிறமைக்காய் நன்றி. நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி நன்றி. ஆசீர்வதித்த இறைவனுக்கு நன்றி கீதங்களோடு நிறைவுபடுத்துவோமாக.